ஒவ்வொரு விசுவாசத்துக்கும் வசனங்களின்படி நடப்பதற்கு என்ன சம்பந்தம் அப்படின்னா, ஒரு வார்த்தை வாசிங்களேன், ரோமர் 5:21 வாசிங்க. ஆதலால் பாவம் மரணத்துக்கு ஏதுவாக, பாவம் மரணத்துக்கு ஏதுவாக ஆண்டு போல கிருபையானது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நீதியினாலே நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது. கிருபையானது நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நீதியினாலே நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக நம்மை ஆண்டு கொண்டது. நீதியின் கிரியைகளாலதான் நித்திய ஜீவன். இந்த நீதியான கிரியைகள் நாம் கை கொள்ளணும்னா இயேசுவின் மூலம் அந்த கிருபையை பற்றி கொள்ள வேண்டும். லேலூயா. எதை பற்றி கொள்ளணுமா? வேதத்தை வசனங்களை கேட்பதும் தீர்மானம் எடுப்பதும் மாத்திரம் அல்ல, ஆண்டவரே இந்த தீர்மானங்களின்படி நான் நடக்க இன்னைக்கு நான் தீர்மானிச்சிருக்கிறேன், இனிமேல் இப்படிப்பட்ட காரியத்தை நான் மனம் திரும்பிடுவேன், இனி ஒழுங்காக ஜெபம் பண்ணுவேன், இனி கர்த்தர் உண்மையாக இருப்பேன், இனி பொய் பேச மாட்டேன், இனி உண்மையாக நடப்பேன், கர்த்தர் கொடுக்கணும் முக்கியத்துவத்தை கொடுப்பேன், மனுஷன் முன்பு சாட்சியாக நிற்பேன், இதெல்லாம் தீர்மானம் பண்ணியிருக்கிறேன். ஆனால் என்னால் இவைகளை கை கொள்ள முடியாது. இவைகள் முடி நடப்பதற்கு எனக்கு உங்கள் கிருபை வேணும்னு சொல்லி கிருபையை பற்றி கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவரே எனக்கு கிருபை தாங்கப்பா, கிருபை தாங்க, அந்த கிருபையை கேட்டு பெற்றுக்கொள்ளணுங்க. அந்த கிருபை எப்போ கிடைக்குமா? காலையதோடு கிருபை புதைவில. அப்போ ஒவ்வொரு நாளும் காலையில் எழும்பி முதல்ல ஆண்டு சமத்தில் உட்காந்து, ஆண்டவரே என் வாழ்க்கையில் இப்படிலான ஜீவிக்கணும்னு தீர்மானம் பண்ணியிருக்கிறேன், இப்படிப்பட்ட பாவத்தை நான் இனி செய்யக்கூடாது தீர்மானம் பண்ணியிருக்கிறேன், எனக்கு இந்த நாள் முழுவதும் உங்கள் கிருபை வேணும், உங்கள் கிருபை நடத்தணும், உங்கள் இறக்கை நடத்தணும். நான் தடுமாறும் பொழுதெல்லாம் பாட்டு பாடல தாங்கட்டுமே உன் கிருபை, அது பாட்டோட போயிடக்கூடாது. தேவ சமூகத்தில் அந்த கிருபையை பெற்றுக்கொள்ளணும். அதிகாலை எழும்பி ஜெபித்து அந்த கிருபையை நம்ம பெற்றுக்கொள்ளும் பொழுது நமக்குள் போராடுகிற எல்லா அருவறுப்புகளையும் மேற்கொள்ள தேவன் நமக்கு பலன் தருவார். அல்லேலூயா. இந்த வசனங்களை கை கொண்டு நடப்பதற்கு தேவன் பலன் தருவார். முதல்ல கிருபையை பெற்றுக்கொள்ளணும். அடுத்து இன்னொரு வார்த்தை வாசிங்க, பிலிப்பியர் 3:9-11 வாசிங்களேன். நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கும், கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கும் நியாயப்பிரமாணத்தினால், நியாயப்பிரமாணத்தினால் வருகிற சுய நீதியை உடையவனாயிராமல், நியாயப்பிரமாணத்தினால் வருகிற சுய நீதி உடையவனாயிராமல் கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால், கிறிஸ்துவை அந்த வார்த்தை கவனிங்களேன், கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் வருகிறதும், வருகிறதும் விசுவாசம் மூலமாய், விசுவாசம் மூலமாய் தேவனால் உண்டாயிருக்கிறதுமான நீதியை உடையவனாயிருந்து. எப்படிப்பட்ட நீதியா? கிறிஸ்துவை விசுவாசிப்பதனால் உண்டாகிற அந்த நீதி உடையவனாயிருந்து கிறிஸ்துவுக்குள், கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் என்றும் காணப்படும்படிக்கும், இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்திற்கொப்பான மரணத்துக்குள் எப்படியாயினும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாய் இருக்கும்படிக்கும் அவருக்காக, அவருக்காக எல்லாவற்றையும் விசுவாசத்தினால், அவர் மேல இருக்கிற அந்த விசுவாசத்தினால் உண்டான நீதி உடையவனாயிருந்து நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கணும். கடைசி உயிர்த்தெழுதலில் நான் அவரோடு எடுத்துக்கொள்ளப்படணும். அதற்கு நான் என்ன செய்யறேன்னா, நான் நீதியுடையவனாய் வாழ்வதற்கு அவருக்காக எல்லாவற்றை குப்பை என்று எண்ணுகிறேன். அல்லேலூயா. முதல்ல கிருபை பற்றி கொள்ளணும். ரெண்டாவது என்ன செய்யணும்னா, என் ஆண்டவருக்கு பிரியமில்லாத எந்த காரியத்தையும் நான் குப்பைன்னு தூக்கி போடுவேன். அல்லேலூயா. இப்போ புரிந்து கொண்டு சொல்கிறேனே, பவுலுக்கு முன்னாடி நிறைய நியாயப்பிரமாணங்கள் இருக்குது. இப்படி நடக்கணும், அப்படி நடக்கணும், அப்படி நடக்கணும், அப்படி நடக்கணும், அப்படி நடக்கணும், நிறைய பிரமாணம் இருக்குது. இதெல்லாம் மாம்ச பலத்தில் பின்பற்றலான்னு பார்த்தா அவரால் முடியல. இப்போ பவுல் ஒரு முடிவு கொண்டார். என்னன்னா, என் ஆண்டவர் இயேசு மேலே விசுவாசம், என்ன விசுவாசம், எனக்காய் அவர் ரத்தம் சிந்தி என்னை பாவத்தில் என்ன செய்துட்டாரு, மீட்டெடுத்துட்டார். இனி நான் பாவத்துக்கு என்ன இல்லை, அடிமை கிடையாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பாவத்துக்கு நம்ம யார் இல்லை, அடிமை கிடையாது. பிசாசுக்கு நம்ம அடிமை கிடையாது. எந்த பாவம் நமக்குள்ள இருக்குதோ அதை மேற்கொள்ள நமக்கு பலன் இருக்கு, பிசாசை மேற்கொள்ளுகிற அதிகாரம் நமக்கு இருக்கு. அதை உணர்ந்த பவுல், ஏன் என்னால் வசனங்களை கீழ்ப்படிய முடியல, நான் சுய பலத்தில் போராடி பார்த்துட்டேன், இனிமேல் அப்படி இல்லை, நான் என்ன செய்வேன்னா, என் ஆண்டவர் மேலே இருக்கிற விசுவாசத்தில் நான் உறுதியாக இன்று என்னையும் ஆண்டவரையும் பிரிக்கிற காரியம், என் கர்த்தர் பிரியமில்லாத உலக காரியத்தை நான் குப்பைன்னு தூக்கிடுவேன். அதை செய்துட்டாலே நாம் வசனங்களை கீழ்ப்படிந்து நடக்க முடியும். அல்லேலூயா. அல்லேலூயா. குப்பையும் உள்ளே வச்சுக்கிட்டு வீடையும் சுத்தம் பண்ணணும்னு நினச்சா முடியாத
காரியம். வீடை நல்லா பளிச்சுன்னு சுத்தம் பண்ணணும்னா முதல்ல குப்பையெல்லாம் எங்க என்ன செய்யணும், வெளியே போகணும். குப்பையெல்லாம் வெளியே போயிடுச்சுன்னா வீடை சுத்தம் பண்ணுறது ரொம்ப ஈஸி. அப்போது சிம்பிளாக ஒரே ஒரு காரணம், இந்த காரியம் கர்த்தர் பிரியுமா இல்லையா, இது ஆண்டவர் விரும்புகிறாரா இல்லையா, இது வேத வசனம் சரியா இல்லையா, ஆண்டவர் பிரியும் இல்லைனா குப்பைனத்துக்கு என்ன செய்திருவேன், என் மனசில் வருகிற எண்ணங்கள் ஒருவேளை என் சுவாபமாக இருக்கலாம், என் ஆசையாக இருக்கலாம், என் விருப்பமாக இருக்கலாம், இது ஆண்டவர் பிரியும் இல்லைன்னா நான் குப்பைன்னு தூக்கறிவேன். அப்படிப்பட்ட தீர்மானம் மக்கள் வருமானால் நீதியின் மார்க்கவசத்தில் அணிந்து கொண்டு வசனங்கள் கீழ்ப்படைந்து நம் இருதயத்தை நாம் பாதுகாக்க முடியும். அல்லேலூயா. ஆக நீதி என்கிற மார்க்கவசம் இருதயம் கரைப்படாதபடி பாதுகாக்கிற ஆயுதம். அந்த ஆயுதம் எதுன்னா வசனங்களை படி நடக்கிற ஜீவியம். வசனத்தின்படி நம்ம நடக்கணும்னா நம்ம பலன் போதாது, கர்த்தருடைய கிருபையை தினந்தோறும் பெற்றுக்கொள்ளணும். ரெண்டாவது, நீ வசனத்தை கீழ்ப்படிஞ்சு நடக்கணும் அப்படின்னா தடையாயிருக்கிற குப்பைகள், அது உங்கள் சுவாபமாக கூட இருக்கலாம், அதுவும் குப்பை தான், அல்லது சில பழக்கங்கள், உங்கள் ஆசை, உங்கள் விருப்பம், அல்லது உங்கள்ட்ட இருக்கிற சில காரியம், அது கர்த்தர் பிரியமில்லை, அது எல்லாமே தூக்கி வெளியே வீசுங்க. இனி இந்த 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 குப்பை என் வாழ்க்கை அணிச்சக்கூடாது, வரக்கூடாது. தீர்மானம் பண்ணி பாருங்க, நாம் நீதி உலக நடப்போம், நீதியின் மார்க்கவசம் பிசாசை எதிர்த்து நின்று நமக்கு ஜெயம் தரும். அல்லேலூயா.